श्रीमान् वेङ्कटाचार्य कवितार्किकके श्री वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतश्चदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दयैकधाम्नोः योऽसौ पुरा समधनिष्ठजगद्धितार्थं प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवाद एष शरणागतिमन्त्रसारः अखिलहेयप्रत्यनीककल्याणैकदान समस्तवस्तु विलक्षणानन्तज्ञानानन्दैकस्वरूपा स्वाभिमतानुरूप एकरूपचिन्त्य दिव्याद्भुतनित्यनिरवध्यनिर्दिशे उज्ज्वल्यसौन्दर्य सौगन्ध्य सौकुमार्य लावण्ययौवनाद्यनन्तगुणनिधि दिव्यरूपा स्वाभाविकानवतिकातिशयज्ञानबलैश्वर्यवीर्यशक्तितेजःसौशील्यवात्सल्यमार्दवार्जव सौहार्दसाम्यकारुण्यमाधुर्यगाम्भीर्योदार्यचातुर्यस्थैर्यधैर्य शौर्य पराक्रम सत्यकाम सत्य संकल्प कृतित्व कृतज्ञता संख्येय कल्याण गुण गणौघ महार्णव शोचित विविध विचित्रानंताश्चर्य नित्य निरवध्य निरतिशय सुगंध निरतिशय सुख स्पर्श निरतिशय उज्ज्वल्य किरीट मुकुट चूडावतम समकरकुंडल ग्रैवेयकहार केयूर कटक श्रीवत्स कौस्तुभ मुक्ता दामोदर बंधन भीतांबर कांची गुण नूपुराद्य परिमित दिव्य भूषणा स्वानुरूपा चिंत्य शक्ति शंखचक्र गदाधि सारंगाध्य संख्येय नित्य निरवध्य निरतिशय कल्याण दिव्यायुधा எம்பெருமான் திவ்யமான திருமேனி கல்யாண குணங்கள். அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய திவ்ய ஆபரணங்கள், திவ்ய ஆயுதங்கள், இதையெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த சுவாமி எம்பெருமானார் எத்தனை ஆச்சரியமாக சாதிச்சிருக்கார் என்பதை பார்த்தோம். இப்பொழுது திவ்ய மகிஷிகள், பெரிய பெரிய அத்தையார் ஸ்ரீதேவி நாச்சியார், அப்புறம் பூமாதேவி நீலாதேவி நாச்சியார் அப்படின்னு இவர்களை பற்றியான ரெண்டு சூர்ணிகை இப்பொழுது பார்க்க போறோம். ஸ்வாபிமத நித்திய நிரவத்தியானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரிய சீனா தனவதிகா திசையா சங்கேய கல்யாண குணகண ஸ்ரீவல்லபா அப்படின்னு பெரிய பிராட்டியாருடைய வல்லபனாக எம்பெருமான் இருக்கான். அப்புறம் ஏவம் பூத பூமி நீலா நாயகான்னு பூமி பிராட்டியார் நீலா பிராட்டியாருடைய நாயகனாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு இது ரெண்டுலேயும் இருக்கு. இதில் முதல்ல அடிப்படையில் ஒரு சந்தேகம் என்ன கேட்டால், பெரிய பிராட்டியாருடைய பெருமைகளை பற்றி தான் நம்ம முதல்லையே பார்த்துட்டோம். பகவான் நாராயண அபிமத அனுரூப சுரூப ரூப குண விபவைஸ்வரிய சீரா தனவசிகாத்திசைய அசங்கேய கல்யாண குணகணாம் என்பதாக ஆரம்பித்து புருஷகார பிரபத்தி சொல்லும்போது அப்பொழுது தாயாரை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் இப்போ பெரிய பிராட்டியாரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதுக்காக அதை எல்லாம் சொல்லணும். அதே விஷயம்தான் இங்கும் சொல்லி சாய்ச்சிருக்க. அங்க பகவான் நாராயண அபிமத அனுரூப அப்படின்னா, இங்க ஸ்வாபிமத அப்படிங்கிற ஸ்வ தனக்கு அபிமதமான என்பதாக அர்த்தம். ஸ்வ அப்படின்னு தன்னை, அதாவது எம்பெருமானத்தான் சொல்லிக்கிற இப்போ இந்த இடத்துல எம்பெருமானத்தான் ஸ்வன்னு குறிக்கணும். ஸ்வாபிமத நித்திய நிரவத்திய அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யான ஸ்வரூபம் ரூபம் குணம் விபவம் ஐஸ்வர்யம் இது எல்லாத்திலையும் சீராதி அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குண கணங்கள் இவை எல்லாம் பிராட்டியாருக்கு இருக்கு. எம்பெருமானு கேற்ற சுரூபம் ரூபம் குணம் விபவம் ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கு. முதலானதெல்லாம் நம் முதல்லையே அந்த புருஷகார பிரபத்தி சொல்லும் போது பார்த்தாகிவிட்டது. இப்ப மறுபடியும் எதுக்காக திருப்பி சாதிக்கிறார் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டானா, இப்ப எம்பெருமானுக்கு ஒரு போக்தா பிராட்டியானவர் எப்பவுமே சேர்ந்திருக்கார். உபாயத்துவ தசையிலையும் சரி உபயத்துவ தசையிலையும் சரி பெருமாளோட சேர்ந்திருக்கார். ஆனா கூட இப்போ ஆதராதிசையா அது அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப ரொம்ப பிராட்டியை பத்தி ரொம்ப ஆதரவு இருக்கு அப்படின்னால, இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டானா, திவ்ய பூஷணங்கள் திவ்ய ஆயுதங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கார். இந்த திவ்ய பூஷண திவ்ய ஆயுதத்தோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானை, எம்பெருமானுடைய திருமேனியோடு கூட இருக்கிற கல்யாண குணங்களோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய போக்திரு வர்க்கம் அதை பற்றி இனிமேல் சொல்ல போறேன். அடுத்தது பின்னாடி சீவை குண்டநாயகா அப்படின்னு வருது. சீவை குண்டத்தில் எம்பெருமான் இருக்கக்கூடிய வைபவம், அப்புறம் இந்த லீலா விபூதி அப்படி அதை பற்றி இதெல்லாம் வரப்போகுது.
இதெல்லாம் வந்து போக்திரு வைபவம். இதுவரை சொன்னதெல்லாம் போக்கிய வைபவம். எம்பெருமான் எப்படி போக்கியமா இருக்கான்னா, திவ்ய திருமேனியோடு கூட, திவ்ய ஆபரணங்களோடு கூட, அதுக்கப்புறம் திவ்ய ஆயுதங்களோடு கூட எம்பெருமான் ஆச்சரியமாக சகல கல்யாண குணங்களோடு கூட பரமபோக்கியனாக இருக்கான் அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்த்தோம். அந்த போக்கியனான எம்பெருமானை அனுபவிக்கக்கூடியவர்கள், சீவைகுண்ட லோகத்தில் இருக்கிறவர்கள், லீலா விபூதியில் இருக்கிறவர்கள், இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதுல அந்த போக்திரு வர்க்கத்தை சொல்லும்போது, எம்பெருமானை அனுபவிப்பவர்கள் சொல்லும்போது பிரதானமாக திவ்ய மகிழ்ச்சிகளை தான் சொல்லணும். ஏன்னா இவர் தான் ரொம்ப பிரதானமானவர்கள். அதுலேயும் பெரிய பிராட்டியாரை தனியா குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா எம்பெருமானோட கூடவே இருந்து எம்பெருமானுக்கு பரம எம்பெருமானையே பரம போக்கியமாக கொண்டவர். அதே பிராட்டியாரையும் எம்பெருமான் பரம போக்கியமாக கொண்டிருக்கான். அதனால இந்த சீதேவி நாச்சியார் ஒரு விதத்துல பார்த்தான்னா அந்த போக்திரு வர்க்கத்திலையும் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் எல்லாருடைய கைங்கரியத்தையும் ஏற்றுக்கக்கூடியதாகவும் இருக்கார். அச்சேஷா நாஜகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு சொல்ற மாதிரி உபய விபூதிக்கும் ஈஸ்வரியாகவும் இருக்கார். அதே சமயம் பார்த்தா எம்பெருமானுக்கு நாயகனாகவும் இருக்கார். அதனால இவரை அதுலேயும் சேர்க்கணும், இதுலேயும் சேர்க்கணும். அதுக்காக நடுவில் ஆச்சரியமாக ஸ்ரீவல்லபா அப்படின்னு தனியாக அவரை சொல்றார் அப்படின்னு. புத்திஷ்டாம் ஸ்ரீயம் ஆதராதிசையாது உத்த பிரகார விசிஷ்டித்தே பிரமாணதார்த்திய தோதனாய பூர்வப்புணராக. நடே சொன்னா கூட இப்போ வந்து எல்லா திசையிலும் இருக்கக்கூடியவர், அந்த பிரதான போக்தாவாக இவர் இருக்கக்கூடிய தேவிகளை சொல்லப்போச்சு. முதல்ல ஸ்ரீதேவி நாச்சியாரை இங்கே சொல்லுகிறார். ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. சம்பிரதாயத்தில் பல பேர் கேள்வி கேட்டுருக்கார்கள். இப்போ வந்து துவய மந்திரத்தில் நாராயண சப்தத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதைத்தான் கத்தியம் வந்து துவய மந்திரத்தின் விவரணமாக இருக்கு. அதுலேயே ஸ்ரீமத்துங்கிறதுடைய விவரம் தான் முதல்ல அந்த புருஷகார பிரபத்தி எல்லாம் பார்த்தோம். அப்புறம் நாராயண அப்படின்னு சொல்லிச்சா அயனங்கிறதுடைய அர்த்தம் தான் எம்பெருமானுடைய சுரூபம், அதை முதல்ல பார்த்தோம். அப்புறம் நார அப்படின்னா எம்பெருமானை சேர்ந்தவையின் அர்த்தம், அதுதான் திருமேனி முதலானதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து இப்போ ஸ்ரீதேவி நாச்சியார் சொல்லியிருக்கார் நார சப்தத்தினுடைய அர்த்தமாக எம்பெருமானை சேர்ந்தவர், எம்பெருமானுக்கு சேஷமானவர் அப்படிங்கிற அர்த்தத்துல உபய விபூதியும் சொல்ல போறவர். அதுக்கு முதல்ல பிராட்டியாரை சொல்லியிருக்கார். இதை வச்சு பார்த்தா பிராட்டியாரானவர் எப்படியானா அனந்தகருட விஸ்வசேனாதிகள் முதலானவர்கள் மாதிரி இவரும் நார கோட்டியிலே சேர்ந்தவர் தானே தவிர நாராயண கோட்டியிலே சேர்ந்தவர் இல்லை அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனா பிராட்டியானவர் நாராயண கோட்டியிலே சேர்ந்தவர். ஏன்னா எல்லாத்தையும் நியமனம் பண்ணக்கூடியவர், ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி எல்லாம் பண்ணக்கூடியவர், மோட்சங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர். அதனால பெருமாள் பிராட்டியார் ரெண்டு பேருக்கும் தானே ஜெகத்து சரீரமாக இருக்கு, பெருமாள் பிராட்டியார் ரெண்டு பேருக்கும் தானே ஜெகத்து சேஷமாக இருக்கு. அப்போ ஜெகத் மொத்தம் நார கோ நார அப்படின்னு சொன்னா கூட பெருமாளும் பிராட்டியாரும் அயன அப்படிங்கிற அர்த்தத்துல வரணும். அந்த ரீதியில பார்த்தோம்னா பிராட்டியாரை இங்க சொல்வது உச்சிதமாக இருக்காதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. பல பேர் இந்த சந்தேகம் கேட்டுருக்காள். அப்ப பிராட்டியானவர் நார கோட்டியை சேர்ந்தவரா, நாராயண கோட்டியை சேர்ந்தவரா அப்படின்னு கேள்வி கேட்டுருக்கார். அதுக்கெல்லாம் கூட சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல சமாதானம் சாதிச்சிருக்கார். பிராட்டியானவர் அயனமாக இருக்கக்கூடியவர் தான், அவர் நாரமாக இல்லை. எம்பெருமானுக்கு சேஷமாக நமக்கெல்லாம் எப்படி எம்பெருமானை குறிச்சு சேஷத்துவம் இருக்கோ அந்த மாதிரியான சேஷத்துவம் பிராட்டிக்கு கிடையாது. நமக்கெல்லாம் சுவாபாவிகமான ஒரு சேஷத்துவம் உண்டு, பிராட்டி அப்படி கிடையாது. தன்னுடைய சங்கல்பத்தினாலே அந்த சேஷத்துவத்தை ஏறிட்டு கொண்டிருக்கிறார். பெருமானுக்கு சேஷமாக நான் இருக்கேன், பெருமானுக்கு சமமாக ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவர் தாமே சேஷபாவத்தை தம்முடைய சங்கல்பத்தினாலையும் பெருமாளுடைய சங்கல்பத்தினாலையும் தாம் சேஷபாவத்தை ஏறிட்டு கொண்டு பத்தினி வேஷத்திலே அவர் இருந்துருக்காராம். அதனால அப்படி இருக்கும்போது பிராட்டியாருடைய திருவுள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் சேஷபாவத்தை ஏறிட்டு கொண்டு இருக்கிறபடினாலேயும் அப்புறம் அச்சேஷா நாஜகதோ விஷ்ணு பத்னின்னு இந்த லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரியான அவரை இந்த லோகத்தினுடைய பக்கமும் நிற்கிறவர், அந்த பக்கமும் நிற்கிறவர் என்பதாக வேதம் சொல்லப்படினாலேயும் இவரை நார கோட்டியிலையும் சேர்த்து சொல்லலாம், அது உச்சிதம்தான் அப்படிங்கிற அர்த்தத்துல சுவாமி எம்பெருமானார் இங்க நார கோட்டியில சொல்லியிருக்கார். உண்மையில நாராயண கோட்டியில இருக்கக்கூடியவர், கோட்டின்னா அந்த சைட்ல இருக்கக்கூடியவரா இருந்தா கூட இவர் இப்படி சொல்றதும் உச்சிதமாகலாம். ஏன்னா இவரே சேஷத்துவத்தை ஏறிட்டு கொண்டிருக்கிறார் இல்லையா, அதனால அதை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இங்க சொல்லியிருக்காராம். அதனால சுவாபிமத அனுரூப அப்போ தனக்கு அபிமதமாக எம்பெருமானுக்க அபிமதமாக இருக்கக்கூடியவர் நித்திய நிரவத்தியானுரூப சுரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய லீலாதி அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகண ஸ்ரீவல்லபா. அப்படிப்பட்ட பிராட்டியாருக்கு அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகண அப்படின்னு சொல்லப்படினால்தான் இவர் எம்பெருமானுக்கு சமமானவர் அப்படின்னு தெரியும்.
இல்லட்டா என்ன பிரச்சனை ஆகும்னா அனவதிக அதிசயம்னு இதுக்கு மேல அதிசயம் இல்லாத அளவு கல்யாண குணம் இவருக்கு இருக்குன்னா ஆனா எம்பெருமானுக்கு இருக்கேன்னு ஒரு கேள்வி வருது அதாவது பிராட்டியை காட்டிலும் எம்பெருமானுடைய குணங்களுக்கு ஒரு உயர்வு அதிகமா இருக்கா இல்லையா பார்க்கணும் பிராட்டியுடைய கல்யாண குணங்களை காட்டிலும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுக்கு ஒரு அதிசயம் ஒரு உயர்வு இருக்கா இல்லையா பார்க்கணும் உயர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்ப ரெண்டு பேருமே ஈஸ்வரர்கள் ரெண்டு பேரும் சமமான ஈஸ்வரர்களா இருப்பவர்கள் அப்படின்னு ஆயிடும் அதுதான் சுவாமி தேசிகன் பல இடத்துல சாதிச்சிருக்கேன் இல்ல உயர்வு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப இவரை அனவதிக அதிசயம் சொல்ல முடியாது ஏன்னா இவருக்கு மேல இன்னொரு அவதி இருக்கும் இல்லையோ இவருக்கு மேல வேற ஒருத்தர் இருக்கார் இல்லையோ அதனால உயர்வு இல்லாத உயர்வு உயர்வர உயர்நலம் அப்படின்னு இவரை சொல்ல முடியாது போயிடும் ஆனால் பிராட்டியாரை பத்தி சொல்லச்ச ஆளவந்தாரோ பராசர பட்டரோ கூரத்தாழ்வானோ சுவாமி ராமானுஜரோ எல்லாரும் இந்த விஷயத்தில் இருக்கால் அனவதிகாதிசய அசங்கேய அப்படின்னு எல்லை இல்லாத உயர்வு கொண்ட இதுக்கு மேல உயர்வு இல்லாதபடி உயர்வு கொண்ட அப்படின்னு பெருமாளுக்கு சமமாக பிராட்டியாருடைய கல்யாண குணங்களை எல்லாம் பல சொல்லியிருக்கிறார்கள் அதனால என்ன ஆறுதுன்னு தெரியுதுன்னா இவருக்கும் சுவாபாவிகமாகவே இயற்கையாகவே அனவதிகாதிசயமான கல்யாண குணங்கள் இருக்கு என்பதாக தெரியுது அதை வச்சுட்டு தான் சுவாமி தேசியன் என்ன சாதிக்கிறார் இவர் நாராயண கோட்டியை சேர்ந்தவர் ஆனா கூட இவர் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டா தாமாகவே அந்த சேஷத்துவத்தை ஏறிட்டு கொண்டு இந்த பக்தர்களுக்கு விசேஷமாக அனுகிரகம் ஆசிரியர்களுக்கு பண்ணுவதற்காக குருகாரமாகவும் நிற்கிறார் அப்படிங்கிறபடியினால அதை காண்பிப்பதற்காக இங்கே பிராட்டியை சொன்னார் அசங்கேய கல்யாண குணகண ஸ்ரீ வல்லபா அப்படிப்பட்ட ஸ்ரீ அந்த ஸ்ரீக்கு வல்லபன் என்பெருமான் அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீ வல்லபன்னா நாயகன் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கோம் அதாவது நாயகன் அர்த்தம் இல்லை ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப போக்கியமானவன் அப்படின்னு அர்த்தம் அந்த ஸ்ரீக்கு பிராட்டியாருக்கு பரம போக்கியமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அதனால எப்படியானால் பிராட்டியானவரே ரொம்ப சிரேஷ்டமாக இருக்காரோ அவருக்கே பரம போக்கியனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் திருவுக்கும் திருவாசிய செல்வா என்பதாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லலாம் கேட்டனா ஸ்ரீவல்லபா அப்படின்னா ஸ்ரீயானவர் இவனுக்கு வல்லபாவாக இருக்கார் ஸ்ரீஹி வல்லபா எஸ்யன்னு வச்சுக்கேன் நான் பிராட்டியானவர் எம்பெருமானுக்கு வல்லபாவாக இருக்கார் இந்த இடத்துல வல்லபான்னா வெறும் பிரியான்னு மாத்திரம் அர்த்தம் இல்லாமல் செல்வாக்கு உடையவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஒன்று உண்டு வல்லபியம் அப்படின்னா செல்வாக்குன்னு உண்டோ இல்லையோ இன்ஃபுளுயன்ஸ் அந்த மாதிரி பிராட்டியானவர் அதை எதை சொன்னாலும் பெருமானாலும் மீட முடியாது அப்படிங்கிற அளவு அவருக்கு வாலப்யம் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும் இந்த ரெண்டு அர்த்தமுமே இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சுவாமி தேசியம் சொல்லியிருக்க இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னால்தான் எம்பெருமானுக்கு சுவாபிமதமாக இவர் இருக்கக்கூடியவர் எம்பெருமானுக்கு பிராட்டியார் அவர் சொல்லுவதை மீற முடியாத எம்பெருமான் ஆறான்னா அந்த அளவு அவருக்கு அவர்கிட்ட எம்பெருமானுக்கு பிரீத்தி இருக்குன்னு அர்த்தம் அவர் சொல்றதெல்லாம் எம்பெருமானுக்கு திருவுள்ளம் அபிமதம் அப்படின்னு அர்த்தம் இதை பற்றியான பல சம்பவங்கள் இருக்கு குறிப்பாக ஸ்ரீமத் ராமாயணத்தில்தான் பல இடங்கள்ல நாம பாக்குறோம் சுவாமி தேசியம் நிறைய எடுத்து கொடுத்துருக்க இதெல்லாம் சொன்னா அதுவே ரொம்ப விஸ்தாரமாக போகும் ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா மற்கிருதே காக்கமாத்திரேது பிரம்மாஸ்திரம் சமுதீரிதம்னு பிராட்டி சொல்ற எனக்காக ஒரு காக்கா கிட்ட பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாரே எம்பெருமான் ஒரு காக்கா விரட்டுறதுக்கு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணவர் லோகத்துல யாராவது உண்டா அது இவர் மட்டும்தான் ஏன் இதை பண்ணாருன்னு கேட்டா மற்கிருதேங்கிறார் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆசையினாலே அந்த காக்காசுரனை விரட்டுவதற்காக பிரம்மாஸ்திரத்தையே பிரயோகம் பண்ணவர் அவர் போய் ராவணனை விட்டு வைப்பாரா இது நடக்கிற காரியமா காக்க மாத்திரத்திலே ஒரு காக்காவுக்கு கூட பிரம்மாஸ்திரத்தை போட்டவர் ராவணன் போய் எப்படி விட்டு வைப்பார் விட்டு வைக்க கூடாதுன்னு கேட்கிறார் ஆஞ்சநேயர் கிட்ட சொல்ற இல்ல அந்த மாதிரி எதி ராம சமுத்திராந்தியம் மேதினியும் பரிவர்ஜயேது இது ஆஞ்சநேயர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் அதாவது பெருமாளானவர் பிராட்டியை பிரிந்து அந்த கோபத்துல பிராட்டியை யார் பிரிச்சாலோ அவளை தொலைச்சுடுறேங்கிற கோபத்துல இந்த ஜெகத் மொத்தத்தையும் மாத்தி வச்சு இங்க எல்லாரையும் சம்பாரம் பண்ணா கூட அது தோஷமாகாது அப்படிங்கிற அதாவது திருவடியானவர் பெரிய திருவடிதான் இந்த விஷயத்தை சொல்ற இவருக்காக பெருமாள் என்னென்ன பண்ணிருக்கான்னு பார்த்தா இவருக்காக தான் விராதனனை கொண்டிருக்கார் இவருக்காக தான் கபந்தனை கொண்டிருக்கார் இவனுக்காக தான் வாலியை கொண்டிருக்கார் பெருமாள் இப்படி பிராட்டிக்காக இவர்களையெல்லாம் அந்த அசுரர்களையெல்லாம் கொண்டு எப்படியாவது ராவணனையும் கொல்ல போறார் இதெல்லாம் எப்படியாவது பண்ணி பிராட்டியை அடைய போறார்
ஆனா இத்தனை பேரை கொல்லும் சம்ஹாரங்கள் எல்லாம் பண்ணி அப்படியாவது பிராட்டியாரை அடையணுமா அப்படின்னு கேட்டால், இந்த பிராட்டியாருடைய வைபவத்தை பார்த்தால் பெருமாள் இத்தனை பேரை கொள்றது மாத்திரம் இல்லாமல் சமுத்திரத்தையே வத்தடிச்சு சமுத்திரத்தோட இருக்கக்கூடிய இந்த பூமி மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ணா கூட யுத்த நித்தியவ நேமதி அது சரிதான், தப்பு கிடையாது அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட வைபவம் பிராட்டிக்கு இருக்கான், இவருக்காக பெருமாள் என்ன வேணா பண்ணலாம், எது பண்ணாலும் தப்பு கிடையாது அப்படிங்கிற பெருமாளும் பாருங்க சமுத்திரத்தில் அணையெல்லாம் கட்டிட்டு எல்லாம் போறாரு இல்லையோ பிராட்டிக்காக. துஷ்கரம் கிருதவான்றாமஹா, இதுவும் ஆஞ்சநேயர் சொல்ற ஸ்லோகம். ஏதாவது பெருமாளுக்கு பிராட்டி எத்தனை அபிவதமா இருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். துஷ்கரம் கிருதவான்றாமஹா அப்படின்னா பிராட்டியை பிரிஞ்சு பெருமாள் எப்படி உயிரோட இருக்கிறே அதுவே பெரிய விஷயம். ஏன்னு கேட்டா பெருமாள் வந்து உயிர் தரிக்காது அவரை விட்டு பிரிஞ்சு, ஆனா கூட உயிர் தரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா மனசுல அவரை விட்டு பிரியாத அப்படின்னால்தான் உயிர் தரிச்சுருக்க அவர். தாரயத்தி ஆத்மனோ தேகம் துக்கேன அவசியதி அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்ற, பெருமாள் இப்படியோ உயிரை தரிச்சுருக்காரு என்பதாக. இப்படி இவர்கள் ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நேகம்ங்கிறது ஆச்சரியமான ஒரு ஸ்நேகம். ஸ்ரீமத் ராமாயணத்துல பல இடத்துல பார்க்கிறோம், ரெண்டு மாசத்துக்கு மேலே நான் ஜீவிக்க மாட்டேன் என்னுடைய பிராணன் போயிடுன்னு பிராட்டி சொல்றார். அப்ப பெருமாள் என்ன சொல்றாருன்னா, இந்த சீதா பிராட்டியை விட்டு ஒரு க்ஷணம் கூட நான் ஜீவிக்க மாட்டேன் என்பதாக சொல்றார். தத்வஹம் தாம் வினா சீதாம் ஜீவேயம் ஹி கதம் சன ந ஜீவேயம் க்ஷணம் அபி வினாதாம். அவர் ரெண்டு மாசம் தாங்க மாட்டேங்கிறார், நான் ஒரு க்ஷணம் கூட தாங்க முடியாது, உடனே சைன்யத்தை கிளப்பு என்பதாக சொல்லி பிராட்டியை நோக்கி அவர் தெற்கு நோக்கி சைன்யத்தை திரட்டி கொண்டு கிளம்புறார் அப்படின்னு அங்க ஒரு யுத்தகாண்டத்துல ஆரம்பத்துல. அதனால அந்த மாதிரி ரீதியில ஸ்ரீவல்லபா ஸ்ரீக்கு பிரியமானவனும் ஸ்ரீனுடைய வால்லபியம் இவர், அதாவது செல்வாக்கு அவருடைய செல்வாக்கு இவர்கிட்ட இருக்கு என்பதாகவும் எம்பெருமான் ஆச்சரியமாக இருக்கான் என்று அர்த்தகரம். அப்புறம் ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரிய சீலா தேனவதிகாதிசயங்கிற அர்த்தங்கள்ல நாம முன்னாடியே பார்த்தோம் ஏற்கனவே. அடுத்த விஷயம் பூமாதேவி நீலாதேவி அப்படின்னு சீவை குண்டத்துல பிரதானமான தேவியர்கள் மூணு பேர் இருக்கா, அவர்களை பார்த்து சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி பாஷ்யகாரர் ஏவம் பூத பூமி நீலா நாயகா அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி பிராட்டி சொன்னப்புறம் அதே மாதிரி அப்படியே வச்சுப்போம். அப்படிப்பட்ட பூமாதேவி நீலாதேவியினுடைய நாயகனாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னார். இதுல வந்து முதல்ல பிராதான்யம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீதேவிக்கு பிராதான்யம் முதல்ல இருக்கு அப்படின்னா அவர் முதல்ல சாதிச்சுட்ட. ஆனா இவர்களுக்கும் ஒன்றும் குறவில்லை, ஏன்னா ஒரே ஆசனத்தில் தான் இருக்கலாம் எல்லாருமே, பெருமானும் பிராட்டியனாக இருக்க மற்றவர்கள்லாம் கீழே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்ரீவைகுண்ட லோகத்துல அந்த அனந்த போகத்துல பெருமாள் பிராட்டியார் இருக்கும்போது தேவி பூஷாதி ஜுஷ்டா ஜனயது ஜெகதாம் சர்ம வைகுண்டநாதான் பல தேவிகள் இருக்கா, அவ பூதேவி நீலாதேவி எல்லாருமே அதே அனந்த ஆதிசேஷன்ல தான் இருந்துருக்கா, எல்லாருமே உட்காந்துருக்காரு வீட்டில் இருந்த திருக்கோலத்தை சேவை சாதிக்கிறாரு அவர்கள்லாம். அதனால பிராட்டிக்கு சமமாக இவர்களையும் சொல்ல வேணும் என்பதற்காக ஏவம் பூத பூமி நீலா நாயகா அப்படின்னு இப்படிப்பட்ட இதே மாதிரியே இருக்கக்கூடிய பூமி நீலா இவர்களுடைய நாயகனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் என்பதாக கூப்பிடுறார். இந்த இடத்துல சம்போதனம் பண்றார் எம்பெருமானை. இங்க வந்து ஒரு சின்ன நியாயம் ஒண்ணு சொல்றார் சுவாமி, ஒரு கோட்பாடு ஒண்ணும் உபதிசியமான தர்மாதாராது அதிதிசியமான தர்மாதாரஸ்வதப்ராப்த வைஷம்யம் அப்படின்னு ஒண்ணு சொல்ற. அதாவது என்ன கேட்டானா, அதிதேசம் அப்படின்னு இதுக்கு பெயர். அதிதேசம் அப்படின்னா முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டு அதே மாதிரிதான் இவரும் இருக்கார் அப்படின்னு சொன்னா அதுக்கு அது டிட்டோ எல்லாம் போடுறோமோ இல்லையோ அதுக்கெல்லாம் அதிதேசம் அப்படின்னு பெயர். ஒருத்தர் பத்தி சொல்லிட்டு வந்துக்கோ அவர் மாதிரிதான் இவரும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு அதிதேசம் பெயர். முதல்ல ஒருத்தர்கிட்ட சில குணங்கள் எல்லாம் சொல்றோம் வச்சுக்கோங்க அதுக்கு உபதேசம் அப்படின்னு பெயர். உபதேசம்னா முதல்ல சில விஷயங்களை புரிச்சு புரிய வைக்கிறதுக்காக சொல்றது, அதிதேசம்னா அதே விஷயத்த மற்ற இடத்துலயும் வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்றதுக்கு அதிதேசம் அப்படின்னு பெயர். இது மீமாம்சா சாஸ்திரத்துல அதிதேசங்கிறது பெரிய விஷயம், ரெண்டு அத்தியாயத்துல இருக்கு பூர்த்தியாக ரெண்டு பெரிய அத்தியாயத்துல இந்த அதிதேச சாஸ்திரங்களை பத்தி எல்லாம் இருக்கு. ஏன்னா யாகத்துல இதெல்லாம் ரொம்ப முக்கியம், யாகத்துல எல்லா யாகத்தை பத்தி விஸ்தாரமெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டா, ஒன்னு சொல்லிடுவா சொல்லிட்டு அதே மாதிரி இதையும் பாத்துக்கோங்கோ அப்படின்னு அதிதேசம் பண்ணிடுவா. அந்த யாகம் மாதிரிதான் இந்த யாகமும் பாத்துக்கோங்க, தேவதைகளை மாத்திரம் மாத்திக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்கோ அப்படின்னு அதையும் சொல்லிட்டு போயிடுவா. அதனால மீமாம்சா சாஸ்திரத்துல இது பெரிய விஷயம். அதுல என்ன சொல்றாங்க கேட்டான்னா, உபதேசம் வந்து ஒருத்தரை பத்தி ஒரு விஷயம் சொல்றோம் வச்சுக்கோங்க, அதே மாதிரியே மத்த ஒருத்தர் அப்படின்னு இன்னொருத்தர் அத்திதேசம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க,
இவா ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு அம்சத்துல ஒரு வைஷமியம் இருக்கணும், ஒரு வித்தியாசம் இருக்கணும். அப்பதான் உபதேசம் அதிதேசமாக சொல்ல முடியும். இல்லாட்ட ஒட்டு மொத்தமாக சொல்லிடலாமே, சேர்த்து சொல்லிடலாமல்லையோ, இதுக்கு தனித்தையா சொல்லணும். முதல்லயே சொல்லச்சா அப்ப நித்திய நிரவத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அசங்கேய கல்யாண குணகன ஸ்ரீவல்லபா அப்படின்னு சொல்றோம். அப்பவே கல்யாண குணகன ஸ்ரீ பூமி நீலாவல்லபா அப்படின்னு சொல்லாமல்லையோ, ஸ்ரீதேவியை சொல்லச்சே, பூமாதேவி நீலாதேவியும் சேர்த்து ஒரே சூழ்நிலையிலேயே ஸ்ரீ பூ நீலாவல்லபா அப்படின்னு சொல்லாமல்லையோ. பின்னாடி நித்திய சூரியில் அப்படிதான் சொல்ல போறார், சேஷ சேஷாசன கருட பிரமுக நானா விதானந்த பரிஜன பரிஜாரிகா பரவச்சரித சரணயுகலா, அங்கு சேஷன் சேஷாசனன் கருடன் முதலான பரிஜனங்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரே சூழ்நிலையில தான் சொல்ல போறார். ஆயுதங்கள் எல்லாம் சேர்த்து ஒரே சூழ்நிலையில தான் சொன்னார், ஆபரணங்கள்லாம் சேர்ந்து ஒரே சூழ்நிலையில தான் சொன்னார், அது மாதிரி நித்திய சூரியில தான் சேர்த்து வச்சு ஒரே சூரியில தான் சொன்னார், அது மாதிரி லீலா விபூதியில இருக்கக்கூடிய ஜீவர்களை எல்லாம் சேர்த்து வச்சு சதுர்விதமான ஜீவர்களை எல்லாம் சேர்த்து வச்சு ஒன்னாதான் சொல்ல போறார். அப்படி பார்த்தான்னா ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி அப்படின்னு நாயிக்கைகள் மூணு பேர்கள் தேவிமார், அந்த தேவிமாரையும் ஒரே வரியில சேர்த்து வச்சு சிபு நீலா நாயகா நாயகா அப்படின்னு சொல்லணும், சிபு நீலா வல்லபா அப்படின்னு எல்லாரையும் சேர்த்து தான் சொல்லணும். ஆனா அப்படி சொல்லல, அப்படி சொல்லாமல் முதல்ல ஒரு ஒரு சூழ்நிலை தனியாக சீதா ஸ்ரீதேவின் ஆச்சாரிய சொல்லிட்டு அப்புறம் பூ நீலா நாயகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அதனால என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டால் இப்போ அத்திதேசம் பண்ணியிருக்கார், சேர்த்து சொல்லாமல் ஒருத்தருக்கு உபதேசமும் இன்னொருத்தருக்கு அதி, அதான் ஒருத்தரை பற்றி உபதேசம் இன்னொருத்தரை பற்றி அத்திதேசம். ஸ்ரீதேவின் ஆச்சாரிய சொல்லச்சு அசங்கிய கல்யாண குண உடையவர் அப்படிங்கிறத நமக்கு உபதேசமாக சொன்னார். பூமாதேவி நீலாதேவி நாச்சியார சொல்லிச்சு அதே விஷயத்தை இங்கே வச்சுக்கோங்கோ அப்படின்னு நமக்கு அதிதேசமாக அதை காமிச்சுட்டேன். இப்படி பிரித்து காமிச்சதுல ஏதோ வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் இருக்குன்னு அர்த்தம், இல்லட்ட பிரித்து சொல்ல வேண்டாமே, சேத்தையை சொல்லிருக்கலாமே. அதனால சம்ஸ்கிருதத்துல சாஸ்திரத்துல இதுக்கு ஒரு நியாயம் ஒன்று வச்சிருக்க, உபதிசியமான தர்மாதிகாராது அதிதிசியமான தர்மாதிகரணசிய வைஷமியம். அப்படி எப்போ ரெண்டு பேரும் பிரித்து சொன்னாலும் அப்ப ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு அம்சத்துல வைஷமியம் இருக்கு, வித்தியாசம் இருக்கு, சமமாக ஆக மாட்டார்கள், ஏதோ ஒரு அம்சத்துல வித்தியாசம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற. இதை ரகசியத்திரை சாஸ்திரம் கூட சுவாமி தேசியன் இதை பத்தி விசாரங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்ப அதையும் நம்ம வச்சுக்கலாம். அப்ப ஸ்ரீதேவி நாச்சியார் போலயே மொத்தம் அப்படியே ஏவம் பூதா, இப்படிப்பட்ட பூமாதேவி நீலாதேவி நாச்சியார் அப்படின்னா அப்ப ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு என்ன சொன்னாலும் அது மொத்தத்தை அப்படியே இங்கேயே கொண்டு வந்து வச்சுட்டு அவருக்கும் இவருக்கும் வித்தியாசமே கிடையாது, ரெண்டு பேரும் சமமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதிதேசம் பண்ணாலே வித்தியாசம் இருக்குன்னு தான் அர்த்தம். அது என்ன வித்தியாசம் இங்கே சொல்ல காணுமே அப்படின்னா, இங்கே சொல்லாட்டா கூட வேற பிரமாணாந்தரங்கள்ல வேற இடங்கள்ல என்ன வித்தியாசம் சொல்லியிருக்காலோ அதை நாம வச்சுக்கணும், அதுக்கு அனுகுணமாக நம்ம வியாக்கியானம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இங்க சூச்சகமாக காண்பிச்சுட்ட. என்ன ஆனாலும் பெரிய பிராட்டியாருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமை அப்படிங்கிறது பூமாதேவி நீலாதேவி நாச்சியாருக்கெல்லாம் வந்து அந்த அளவு பெருமையை சாஸ்திரங்கள்ல எங்கேயாவது சொல்லிருக்காளா அப்படின்னு யோசிச்சு பாக்குற சுவாமி தேசிகன், பெரிய பிராட்டியா இருக்கு ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி உபாயத்துவம் உபேயத்துவம் புருஷகாரத்வம் அந்த மாதிரியாக ஜெகத் சிருஷ்டத்துவம் ஜெகத் அந்தர்யாமித்வம் முதலான வைபவங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் இவர்களுக்கு புருஷகாரத்துவம் உண்டு. பூமாதேவி நாச்சியா இருக்கு நீலாதேவி நாச்சியா இருக்கு புருஷகாரத்துவம் எல்லாம் உண்டு. ஆனால் வந்து உபாயத்துவம் அப்படிங்கிறதோ அந்தர்யாமித்வம் அப்படிங்கிறதோ இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல பெரிய அளவுல சொல்ல காணும், ஆனால் சொல்லாத அப்படின்னாலும் ஏதோ ஒரு வைஷமியம் இருக்கு. ஆனால் என்ன கேட்டால் அந்த கல்யாண குணங்கள் மாத்திரம் ஒரு குறவு இல்லாமல் நிறைய இருக்கு. அவருக்கு என்ன கல்யாண குணங்கள் இருக்கோ, அப்போ காரூண்ய வாத்சல்யம் ஆர்ஜவா ஆர்ஜவானே இந்திரமானுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் பிராட்டிக்கு இருக்கும் இல்லையோ, அதே மாதிரி கல்யாண குணங்கள் மாத்திரம் குறவில்லாமல் இருக்கு. அதற்காக தான் அதை அதிதேசம் பண்ண, அனந்த கல்யாண குணங்கள் இருக்கு அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது, அனந்த கல்யாண குணங்கள் இருக்கு. ஆனால் அதே சமயம் வந்து ஏதோ ஒரு சின்ன வித்தியாசமும் இருக்கு என்பதாக இங்கே திருவுள்ளம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டான்னா, ஸ்ரீ வல்லபா அப்படிங்கிறச்சு அங்க வல்லபான்னு பதம் சாதிச்சிருக்க, ஏவம் பூத பூமி நீலா நாயகா இங்க நாயகன்னு பதம் சாதிக்கிற, அங்க வல்லபன் சொன்ன மாதிரி இங்கேயும் வல்லபன் தானே சொல்லணும். அதே மாதிரியே இவர்களும் இருந்தான்னா அப்படியே ஒரு பதத்தை போடல முடியும். இங்க சின்னதா அந்த வித்தியாசத்தை சுவாமி எம்பெருமானாக காமிக்கிறார், இவர்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசத்தை காமிக்கிறார். வல்லபான்னு சொல்லும் போது அத்தியந்த பிரியமானவன் மாத்திரம் இல்லாமல் ஒரு அளவில்லாத ஒரு செல்வாக்கு உடையவர் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா. இங்கே ஏவம் பூத பூமி நீலா நாயகா அப்படின்னு சொல்லப்படினால இவர்களை எல்லாம் நியமிக்கக்கூடிய நாயகனாக எம்பெருமான் இருக்கான். ஆனால் ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு எம்பெருமான் வந்து ஈஸ்வரனாக நாயகனாக இருக்கானான்னு சொல்ல முடியாது. அதாவது என்ன கேட்டா எம்பெருமான் ஈஸ்வரன்,
ஈஸ்வரனா ஜெகத் மொத்தத்துக்கும் ஈஸ்வரன். அதுல வந்து ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு அவன் ஈஸ்வரன் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டானா எம்பெருமான் ஜெகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் சொல்லத்தையே எம்பெருமானும் பெரிய பிராட்டியாருமாக ரெண்டு பேரும் ஜெகத்துக்கு ஈஸ்வரர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கே இது ததந்த பாவ நியாயம்னு பெயர். அப்ப பெரிய பிராட்டியாரும் பெருமானுமாக ஜெகத்துக்கெல்லாம் ஈஸ்வரர்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்ப வந்து பெரிய பிராட்டுக்கு இவர் ஈஸ்வரராங்கிற கேள்வியே வராது. ஆனால் பெரிய பிராட்டியார் தானே ஏத்துக்கிறார் நான் உமக்கு சேஷனாக இருக்கேன் அப்படின்னு தானே தன் சங்கல்பத்தினாலே அந்த பாவத்தை ஏத்துக்கிறாரு தவிர நம்மளை போல சுவாபாவிகமான ஒரு சேஷத்துவம் அப்படிங்கிறது அவருக்கு கிடையாது. ஆனா பூமாதேவி நீலாதேவி நாச்சியார்கள் அப்படி சொல்லக்காம அதனால கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அவர்களுக்கு நாயகன் அவர்களுக்கு ஈஸ்வரன் அப்படின்னு எம்பெருமானை சொல்லலாம். ஆனால் பிராட்டியை பத்தி சொல்லச்சு வல்லப அப்படிங்கிற பதம் அதுக்காக தான் அழகா சாதிக்கிற. இது பல இடங்கள்ல பார்க்கலாம். ஆச்சரியமாக ஒரு நம்ம திருவங்கியாழ்வாருடைய ஒரு அழகான பாட்டு ஒன்று இருக்கு. இன் துணை பதுமத்து அலர்மகள் தனக்கு இன்பன் நட்புவி தனக்கு இறைவன் தன் துணை ஆயர்பாவை நப்பின்னை தனக்கு இறை மற்றையோர்க்கெல்லாம் வன் துணை அப்படின்னு எம்பெருமானை பற்றி சொல்லச்சு. ஆச்சரியமான ஒரு பாகம் ஒரு இன் துணை பதுமத்து அலர்மகள் தனக்கு இன்பன் பதுமம்னா பத்மம் தாமரைப்பூ தாமரப்பூவில் இருக்கக்கூடிய லட்சுமி பிராட்டியாருக்கு இன்பன் அப்படின்னார். ரொம்ப பிரியமானவன் வல்லவன் அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்தை வச்சுன்னுதான் பாஷ்யகர் இதை சாதிக்கிறார். இன் துணை பதுமத்து அலர்மகள் தனக்கு இன்பன் அப்புறம் பூமாதேவி சொல்லிச்ச நட்புவி தனக்கு இறைவன் அப்படிங்கிறார். அங்க இன்பன் சொல்லாமல் பூமாதேவிக்கு இறைவனாக இருக்கக்கூடியது ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவரா. அப்புறம் தன் துணை ஆயர்பாவை நப்பின்னை தனக்கு இறை அப்படின்னு நப்பிணைக்கும் இறைவனாக இருக்கிறார். நப்பிணைக்கும் ஒரு ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர். மற்றையோர்க்கெல்லாம் வன் துணை நம்மள மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் வன் துணைனா உபாயமாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான். இவர்கள்லாம் நித்திய சூரிகள் தானே அதனால இவர்களுக்கு உபாயம் சொல்ல வேண்டாம். நமக்கெல்லாம் உபாயமாகவும் இருக்கக்கூடியவர். அதனால பிராட்டியை பத்தி சொல்லிச்சா அவரை நித்திய சூரியனும் சொல்ல முடியாது. என்ன என்ன சொல்லணும்னா அவர் வந்து எம்பெருமானோட கூட ஈஸ்வர போட்டியில சேர்ந்தவராக இருக்கக்கூடியவர். ஆனால் பூமாதேவி நீலாதேவி அவர்களுக்கெல்லாம் நாயகனாக எம்பெருமான் இருக்கான் ஈஸ்வரனாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். நமக்கெல்லாம் உபாயமாகவும் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்லலாம். இப்படியாக பல விதமாக எம்பெருமானை அங்கே சாதிக்கிறார் இல்லையா. அதை வச்சுட்டுதான் இந்த இங்கே சூழ்நிலையில இப்படி ஆச்சரியமாக பிரித்து சாதிச்சிருக்கார் என்பதாக நம்ம எடுத்துக்கலாம். இது சாமி தேசியம் வந்து இங்கே சாதிக்கிறார். வியாக்கியானங்கள்ல இந்த ஒரு வித்தியாசத்தை இங்கே காமிச்சு கொடுக்குறார். அந்த அப்போ பூமாதேவி நாச்சியார் நீலாதேவி நாச்சியார்லாம் நாம எம்பெருமானை நாம் உபாயமாக வரிக்கும் போது இவர்கள் எல்லாம் வந்து ஒரு புருஷகாரமாக இருந்து எம்பெருமானோடு நம்மை சேர்த்து கொடுக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. இவர்களை வந்து நாராயணன் சொல்லச்சு நார போட்டியில இவர்களை சேர்த்ததுல யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமே வந்ததில்லை அப்படிங்கிறதும் இருக்கு. கொச்சித் வல்லபதையா கொச்சின் நாயகதையா நிர்தேசிய தத்தேவி அனுகுணம் தாத்பரியம் கிராக்கியம் அப்படின்னு வல்லப நாயகன் சொன்னதுக்கெல்லாம் தாத்பரியம் நிறைய உண்டு அதெல்லாம் பார்த்துக்கோங்கோ என்பதாக சுவாமி தேசியம் சுருக்கமாக சொல்லிட்டார். இப்படியாக ஏவம் பூத பூமி நீலா நாயகா சச்சந்தானுவத்தி ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தி பேத அசேஷ சேஷதேகரதி ரூப நித்திய நிரவத்திய நிரதிசிய ஜான கிரீஸ்வரியாத்யனந்த கல்யாண குணகண சேஷ சேஷாசன கருட பிரமுக நானா விதானந்த பரிஜன பரிச்சாரிதா பரிசரித சரண யுகலா அப்படின்னு அனந்த பரிஜனங்கள் எம்பெருமானுக்கு சீவைகுன்றத்தில் கைங்கரியம் செய்யக்கூடிய நித்தியசூரிகள் அனந்தமானவர்கள். ஆதார சக்தி தர்ப்பணம் அப்படின்னு ஒன்று பண்ணும்போது அதில் பலருடைய திருநாமங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் கூட ஏதோ ஒரு குறிப்பாக சில பேர் சொல்கிறோமே தவிர அனந்த பரிஜனங்கள் இருக்கார்கள். அப்படிப்பட்ட பரிஜன பரிச்சாரிதா பரிச்சரித்த சரணயுகலா அப்படின்னு இந்த பரிஜனங்களுடைய சேவை. அதனாலே பரிசரணம் செய்யப்பட்ட சரண யுகலத்தை திருவடி தாமரைகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் குறிப்பாக எம்பெருமானுடைய போக்திரு வர்க்கத்தை சாதிக்கிறார். முன்னாடி ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இருக்கும்போது இவர்கள் மூணு பேருக்குமாக சேர்ந்து கைங்கரியம் பண்றாராம். பெருமாளுக்கும் இந்த மூணு பிராட்டியாருக்கும் எல்லாருக்குமாக சேர்ந்து கைங்கரியம் பண்றவர்கள் இந்த அனந்த கருட விசுவசேனர்கள் எல்லாம். அதனால்தான் அனந்த போகத்தில் அவ மூணு பேருமே இருக்கார். திருவனந்தாழ்வான்ல ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாச்சியார் இருக்கார் பெருமாளுகள் இருக்கார். ஏன்னா அனந்தாழ்வான் இவா மூணு பேருக்கும் கைங்கரியம் பண்றான்.
பெருமாளோட கூட. அது மாதிரி கருத்தான இவா மூணு பேருக்கும் கைங்கரியம் பண்றார் பெருமாளோட கூட. அதனால இவர்களெல்லாம் கைங்கரியம் சீகரித்துக் கொள்கிறார்கள், அவர்களெல்லாம் கைங்கரியம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அனந்தகுருட விஸ்வசேன முதலானவர்கள்லாம் நிறைய பேர் இருந்துருக்கார் அப்படின்னு அர்த்தம். அவர்களை கைங்கரியத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறத இப்ப இந்த இடத்துல சொல்றார். ஸ்வச்சந்த அனுவிருத்தி ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேத. எம்பெருமானுடைய சந்தஸ்னால எம்பெருமானுடைய சங்கல்பத்தை அனுசரித்து இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். இவர்களுடைய சுரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி முதலானதெல்லாம் நிறைய இருக்கு. நித்திய சூரியனுடைய சுரூபம் ஆனால் ஆத்மஸ்வரூபம், அந்த சுரூபம் தொடர்ந்து இருக்கிறது. பிரவிற்த்தி அப்படின்னா அவர்கள் செய்யக்கூடிய கைங்கரியங்கள், அதாவது ஜீவர்கள் வந்து பத்தர் முக்தர் நித்யர் அப்படின்னு மூணு பேர் இருக்கா. ஒவ்வொருத்தருக்குமே சுரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி இதெல்லாம் தனித்தனியா இருக்கு. பத்தருடைய சுரூபம், முக்தருடைய சுரூபம், நித்தருடைய சுரூபம் என்ன, ஸ்திதி என்ன, பிரவிற்த்தி என்ன, இதெல்லாம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அது வந்து அது சொல்லும்போது சுவாதீன பூஜ சேதனாச்சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதா அப்படின்னு ஒருத்தருக்கும் இருக்கக்கூடிய சுரூபம் என்ன, ஸ்திதி என்ன, பிரவிற்த்தி என்ன, இதுல வித்தியாசம்னா இதெல்லாம் சுவாமி தேசியம் விஸ்தாரமா இதுக்குன்னு ஒரு கிரந்தமே சாய்ச்சிருக்கேன் இதுக்கு வியாக்கியானமாகவே. அப்படி பார்த்து இப்படி இவர்களுடைய இந்த அனந்த குருட விஸ்வசேனர்கள் முதலான நித்திய சூரியர்கள் இருக்காளே, இவர்களுடைய சுரூபம் ஆத்மஸ்வரூபம் என்ன, அந்த ஆத்மஸ்வரூபம் எம்பெருமானுக்கு சேஷனாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் என்ன, அந்த சுரூபத்தினுடைய ஸ்திதி அப்படின்னா தொடர்ந்து அந்த ஸ்வரூபம் இருந்துருக்கொள்ளியோ அது பிரவிற்த்தினா கைங்கரியங்கள், இது எல்லாமே சச்சந்தானுவிருத்தி அப்படின்னு எம்பெருமானுடைய சந்தஸ்தினாலே எம்பெருமானுடைய சங்கல்பத்தை தொடர்ந்து இருக்கக்கூடியவை எல்லாமே அப்படின்னு அர்த்தம். சச்சந்தானுவிருத்தி ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேத அசேஷ சேஷதை கரதி ரூப. முன்னாடியே நம்ம பார்த்தோம் அசேஷ சேஷதை கரதி ரூப அப்படின்னு சேஷத்துமே இவர்களுக்கு பரமபோக்கியமாக கொண்டவர்கள், சகல விதமான சேஷத்தும் இவருக்கு வேணும் அப்படின்னு அதையே பரமபோக்கியமாக கொண்டவர்கள் இவர்கள். மோட்ச திசையில நமக்கே கூட சேஷத்துவங்கிறது ரொம்ப ருசிக்கும், பொதுவாக சேஷத்துவங்கிறது ருசிக்காது. லோகத்தெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அது சேஷத்துவங்கிறது ருசிக்காது. தாசனா இருந்தால் கஷ்டம், சுவாமியா இருக்கணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவான், தாசனா இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டார். ஆனால் எம்பெருமானை குறித்து வரைச்ச அந்த சேஷத்துவங்கிறது ருச்சி விஷயமாக இருக்கும். அதுக்கு ரெண்டு காரணம், ஒன்று என்னன்னு கேட்டால் சுவதப்பிராப்தம் அப்படின்னு ஒரு காரணம், என்னன்னே நம்ம எம்பெருமானுக்கு தாசர்கள் தான் அதனால அது ருசிக்கும் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது குணைர் தாசியம் உபாதகான்னு ஒன்று சொல்கிறேன், அதாவது என்ன கேட்டால் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் பார்த்தா நமக்கு அவன் செஞ்சிருக்கிற உபகாரங்கள் இதெல்லாம் எடுத்து பார்த்தான்னா, எம்பெருமானுடைய சௌசீல்யாதிகள்லாம் பார்த்தோன்னா, நம்மளுடைய பாபத்தை எல்லாம் அவன் போக்கடிக்கிற வைபவங்கிறதெல்லாம் பார்த்தோன்னா, நம்ம அவனுக்கு தாசனாக இருக்கிறதே நமக்கு பரமபோக்கியமாக இருந்துருக்கும். இதைத்தான் லக்ஷ்மண பெருமாள் சொல்றார், நான் தமையனாக அப்படின்னால அண்ணாகிட்ட ஈடுபட்டேன் மாத்திரம் இல்லை, அவருடைய குணங்களில் ஈடுபட்டு தாசனாக இருக்கேன் அப்படின்னா. அந்த மாதிரி பார்த்தா எம்பெருமானுக்கு எத்தனை கஷ்டமான காலங்களில் உபகாரங்கள்லாம் பண்ணியிருக்காரு. முதல்ல நமக்கு இந்த சரீர இந்திரியங்கள்லாம் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் பல விதமான உபகாரங்களை எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறபடினால அவன் கிட்ட ஈடுபட்டு தாசனாக இருக்கேன் அப்படின்னு ஒண்ணு. அப்ப அப்படி ரெண்டு விதமாகவும் அது வரலாம். அதனால அசேஷ சேஷத்தை ஏகரதி ரூபா, அந்த சேஷத்துவங்கிறதே ஏகரத்தியாக்கம், அதே பரமபோக்கியமாக இருக்கு, அதே பரமபோக்கியமாக அதை கொண்டவர்கள் நித்திய நிரவத்தியா அப்படின்னு எப்பவுமே தோஷம் இல்லாதவர்கள். ஏன்னா சம்சாரிக துக்கம் முதலானதெல்லாம் அவர்களுக்கு நித்திய சூழலுக்கு ஒரு நாளும் கிடையாது இல்லையோ. கதா சில கிளேசம் அசைஸ்வபாவத்தா அப்படின்னு ஆள வந்தார் சொல்றார், ஒரு நாள் கூட ஒரு துக்கம் கூட துக்கம்னா என்னன்னு கிடையாது அவளுக்கு. அப்படி இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணவர்கள் நித்திய நிரவத்திய நிறுத்தி செய்ய ஜான கிரீ சரியா ஜனந்த கல்யாண குணகன நிறுத்தி செய்ய, எல்லை இல்லாதளவு உயர்ந்து இருக்கக்கூடிய ஞானம் கிரியா ஐஸ்வர்யம் முதலான அனந்த கல்யாண குணங்கள் எல்லாம் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஞான கிரியா ஐஸ்வர்யாதி அனந்த கல்யாண குணகண சேஷ சேஷாசன கருட பிரமுக அப்படின்னு. இதுல வந்து ஞானம்னா இவர்கள் எல்லாரும் சர்வஜர்களாக இருக்கான்னு அர்த்தம். கிரியா அப்படின்னா இவர்களுடைய கிரியானா கைங்கரியம் தான், கைங்கரிய கிரியை தான் வச்சுக்கிறான். வேறுபடி எம்பெருமான் செய்கிற ஜிகத் சிருஷ்டி முதலான கிரியெல்லாம் இவ வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா எல்லா கிரியையும் எல்லாரும் பண்ண முடியாது. ஜெகத் சிருஷ்டி, ஜெகத் ரக்கணம், ஜெகத் அந்தரியாவேசம் இதெல்லாம் பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு, இவர்களுக்கு கிடையாது. அப்போ இவர்களுக்கு ஞான கிரியா அப்படின்னு சொன்னா சுவாபாவிகம் ஞானபல கிரியாச்சான வேகத்தில் வரும். அதனால இவர்கள் செய்கிற கைங்கரிய கிரியா இருக்கும் இல்லையா, அதை பத்தி இங்க சொன்னதாக வச்சுக்கணும்.
ஞான கிரிய ஐஸ்வர்யா அப்படின்னு. அதே மாதிரி ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஜெகத்து மொத்தத்தையும் எம்பெருமான் போல ஆண்டுன்றதான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இவர்கள் எந்த விஷயத்தை ஆள வேணுமோ அந்த விஷயத்தை ஆளுவார்கள் அப்படின்னு அர்த்தம். இல்ல ஞான கிரியா ஐஸ்வர்யான்னு சேர்த்து சொன்ன அப்படின்னால அந்த கிரியையெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் வச்சிருந்து, எப்படி அர்த்தம் வச்சிருந்தாலும் எல்லாம் எம்பெருமானுக்கு அதீனமா இருக்கு, எல்லாம் ஸ்வச்சந்த அனுவர்த்தி அப்படின்னு இவருடைய சங்கல்பத்துக்கு அதீனமாக இருக்கு அப்படிங்கிறதும் முக்கியம். அப்புறம் இன்னும் ஞான கிரியை சரியாதி ஆதிபதத்தினாலே பலம் வீரியம்னு என்னென்ன வேணுமோ இது மொத்தமும் அவசியம் இருக்க கைங்கரியத்துக்கு தேவையானது மொத்தம் எல்லாம் இவாகிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஆக இப்படிலாம் பார்த்தோம்னா அனந்த கல்யாண குணகணங்கள் அப்படின்னு கல்யாண குணகணங்கள் எத்தனையோ இருந்தது. நிறதிசய ஜான கிரியை சரியாதி அனந்த கல்யாண குணகண சேஷ சேஷாசன அந்த குணங்களை உடையவர்கள் நித்தசூரிகள். அவர்களை குறிப்பா மூணு பேரை சொல்றது வழக்கம். சேஷர் சேஷாசனர் கருடன். சேஷர் அப்படின்னா ஆதிசேஷன், சேஷாசனின் விஸ்வசேனருக்கு திருநாமம். ஏன்னா எந்திரவான் திரு அமுதி செய்து போக பாக்கியதான் அவர் சார்ந்து வரான், அதனால சேஷாசனர் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கருத்மான் கருட பிரமுக நானாவித அனந்த பரிஜன பரிஜாரிகா பரிஜரித்த சரணயுகலா. நான் மூணு பேரை உதாரணமாக காண்பித்து இன்னும் நிறைய பேர் இருக்கா, அனந்தமானவர்கள் இருக்கா. அப்படி பரிஜனங்கள்னாலே பரிசாரிக்காக அப்படின்னா பரிஜன பரிசாரிகா பரிசரித்த சரண யுகலா அப்படின்னா இன்னும் பரிஜனங்கள் நிறைய பேர் இருக்கா. விஸ்வசேனர்ல மாத்திரம் விஸ்வசேனருடைய பரிஜனங்கள் குருத்மாவுடைய பரிஜனங்கள் அப்படின்னு நிறைய பேர் இருந்திருக்கா, எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இப்போ அது மாதிரி துவாரபாலகர்கள் முதலானவர்கள்லாம் இருக்கா. அது மாதிரி பரிசாரிக்கா அப்படின்னா பரிசரணம் பண்ணக்கூடியவர்கள் கோயிலில் பார்த்தோம்னா அவர்களும் நிறைய பேர் கோயிலில் இருக்க மாதிரி இங்கேயும் வந்து இங்கே சாமர ஹஸ்திகள் கையில் சாமரத்தை எம்பெருமானுக்கு சாமரம் போடுறவர்கள் விசிறி போடுறவர்கள் முதலான ஸ்ரீரூ எடுத்துக்கொண்டு சாமராஜி கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் நித்தியசூரிகள் அவர்களும் நிறைய பேர் இருந்திருக்கா. அந்த மாதிரியாக இப்போ சூத்திரவதி ருத்ரா சுகீர்த்தி அப்படின்னு ஆதிசேஷன் இருக்கார், குருத்மானுடைய பத்னி தான் ருத்ரா சுகீர்த்தி அப்படின்னு, சூத்திரவதி அப்படிங்கிறவர்கள் விஸ்வசேனருடைய தனு பத்தினியாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் கூட பரிசாரிக்கா பண்றாங்களாம். துர்தாச தாசீகனா அப்படின்னு சொல்ல மாதிரி எல்லாரும் தாசர்களாகவும் தாசிகளாகவும் இருந்துருக்கா. எல்லாரும் எம்பெருமானுக்கு சேவா விசேஷங்களை பண்ணி கொண்டு இருக்கிற அப்படின்னால பரிஜன பரிசாரிக்கா பரிச்சரித்த சரண யுகலா பரிஜனங்கள் பரிசாரிக்கா அப்படின்னு சீலிங்கத்தில் சொல்ல வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அவர்களாலே பரிச்சரித அவர்களாலே கைங்கரியம் செய்யப்பட்ட சரண யுகலத்தை உடையவன், இரண்டு திருடி தாமரைகளை உடையவன். அந்த திருடி தாமரையிலே விசேஷமான ஈடுபட்டு எம்பெருமானுடைய திருமேனிக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள். எம்பெருமானுடைய திவ்யாத்ம சுரூபத்தை தியானம் பண்ணா போறாது, அவனுடைய திருமேனிக்கு கைங்கரியம் பண்ணணும் என்பதாக கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். பரமயோகி வாங் மனசா பரிச்சேத்திய ஸ்வரூப ஸ்வபாவ சுவாபிமத விவித விசித்திரானந்த போக்ய போகோபகரண போகஸ்தான சமிருத்த அனந்த ஆச்சரிய அனந்த மகாவிபவ அனந்த பரிமாண நித்திய நிரவத்திய நிறுத்திசெய்ய ஸ்ரீவைகுண்டநாதா சுசங்கல்பானுவிதாயி ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தி ஸ்வசேதை ஸ்வசேஷதைகஸ்வபாவ பிரகிருதி புருஷகாலாத்மக விவித விசித்திரானந்த போக்ய போக்திருவர்க்க போகோபகரண போகஸ்தான ரூப நிகில ஜகதுதய விபவ லய லீலா. இந்த ரெண்டு நாளையும் உபய விபூதியும் சொல்ற, நித்திய விபூதி லீலா விபூதி. முதல்ல நித்திய விபூதியை பத்தி சொல்லச்ச, பரமயோகிவான் மனசா பரிச்சேத்திய ஸ்வரூப ஸ்வபாவ அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்டநாசனாக எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிற வைகுண்டத்தை பத்தி தான் இத்தனை விஸ்தாரமாக சாதிக்கிறார். இதை இன்னும் விஸ்தாரமாக வைகுண்ட கத்தியத்தில் சேவிக்கணும் சுவாமி தேசியன் ஒரு குறிப்பும் கொடுக்கிறார். வைகுண்டத்தை பத்தி இங்கே சாதிச்சதனுடைய விஸ்தாரமாக தான் அங்கே இருந்துருக்கு. வைகுண்டம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா, முதல்ல வைகுண்டம் அதுக்கு பேர் வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமோ, வி குண்ட அப்படின்னு இருக்கு. குண்ட அப்படின்னா தடு தடைன்னு அர்த்தம், கதியை தடை பண்ணுது. இப்ப நம்மளுடைய இப்ப ஞானத்தை தடை பண்ற இடம் அது வந்து வி குண்ட அப்படின்னா அந்த தடை இல்லாததுன்னு அர்த்தம். நம்மளுடைய ஞானத்துக்கு தடை இல்லாத இடம் எம்பெருமானை அங்க அடைஞ்சிடறபடினால நம்மளுடைய ஞானத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் சர்வஜனாக ஆக முடியும் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த வைகுண்ட அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. அதனால இது எம்பெருமானுக்கும் அது திருநாமம் உண்டு, அந்த லோகத்துக்கும் அந்த திருநாமம் உண்டு. அப்படி ஆச்சரியமான வைகுண்டத்திலே நாதனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். வைகுண்ட லோகத்தை பத்தி சொல்லும்போது
பரமயோகி வாங் மனசா அபரிச்சேத்ய ஸ்வரூப ஸ்வபாவ. பரமயோகிகளால கூட தன்னுடைய வாக்கினாலேயோ மனசனாலேயோ அளவிட முடியாத ஸ்வரூப ஸ்வபாவத்தை உடையது. சீவைகுண்டத்தினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா அப்ராகிருதமான ஒரு ஸ்வரூபம். அப்புறம் சுவாவம் என்னன்னு கேட்டான்னா பரமபோக்கியமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது அதனுடைய சுவாவம். ஒரு ஊரே நன்னா இருக்கு, அது பிடிச்சிருக்குன்னு ரெண்டு இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ரெண்டும் இருக்கக்கூடியது ஆச்சரியமான ஒரு திவ்ய லோகம் அது. அது பரம யோகிகளுக்கு கூட அவருடைய வாக்குனாலேயோ மனசனாலேயோ அளவிட முடியாத அளவு போக்கியமாகவும் அளவிட முடியாத அளவு பெருசாகவும் இருக்கு என்பதாக அர்த்தம். பரம யோகிகள் அப்படின்னு இங்க சொன்னது சனக சனந்தநாத யோகிகள். இவர்கள்லாம் திருப்பார்கடலே சேத்தத்வீபத்திலே இருந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களால கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவு ஒரு சிறப்போடு கூட இருக்கக்கூடிய சீவைகுண்ட லோகம் அப்படின்னு அர்த்தம். பரமயோகி வாங் மனசா அபரிச்சேத்ய அளவிட முடியாத ஸ்வரூப ஸ்வபாவ ஸ்வரூபத்தையும் சுவாவத்தையும் உடைய சீவைகுண்டலாகும். இது ஒரு பாடத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டானா, இதை தனியா சொல்றார். பரமயோகி வாங் மனசா பரிச்சேத்ய ஸ்வரூப ஸ்வபாவ அப்படின்னு தனியா ஒன்று சொல்றார். அதுக்கப்புறம் ஸ்வாபூமத அப்படின்னு அடுத்து சீவைகுண்ட லோகத்துக்கு தனியா சொல்றார். அந்த பாடம் கூட உண்டு, தேசியனே எழுதியிருக்காரல்ல. அந்த பாடத்துல என்ன அர்த்தம் கேட்டா, இந்த பரமயோகி வாங் மனசா பரிச்சேத்ய ஸ்வரூப சுபாவங்கிறது சீவிகுண்ட லோகத்தை சொல்லல, அது எம்பெருமானத்தான் சொல்றது. முன்னாடி எம்பெருமானத்தான் சொல்லிட்டு வர, எம்பெருமான் வந்து யோகிகளால் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவு சுரூப சுவாவத்தை உடையவன். இதுவரை எம்பெருமானுடைய சுரூபங்கள் சுவாவங்கள் இன்னும் கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் சொன்னார் இல்லையோ, இதெல்லாம் வந்து இப்படி சொல்லிட்டோமே அதனால நம்ம புரிஞ்சுட்டோம்னு நினைக்க வேண்டாம். பரம யோகிகளால் கூட புரிஞ்சிக்கப்பட முடியாத அளவு வைபவம் உடைய சுரூப சுவாவங்கள் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக எம்பெருமானுடைய பரத்துவத்தை காமிப்பதற்காக இது வந்திருக்கு என்பதாக வியாக்கியானம். ரெண்டாவது வியாக்கியானம் என்னன்னு கேட்டானா, இந்த பரமயோகி வாங் மனிதா பரிச்சேத சுரூப சுவாவங்கிறத சீவிகண்ட லோகத்தோடு சேர்த்துடும். சீவிகண்ட லோகமானது யோகிகளால் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவு இருக்கு. கணக்க சனந்தநாதிகள் கூட சீவிகண்ட லோகத்துக்கு போகலையே, அவளும் கூட திருப்பார்கடல் தான் இருந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி அவர்களால் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவு பெருமை உடையதாக இருக்கு அப்படின்னு சீவிகண்ட லோகத்தை சொன்னதாக அர்த்தம். இந்த அர்த்தம் உபகண்டமா சரியா இருக்கும் அப்படின்னு தேசியம் சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டார்னா, ஸ்ரீ வைகுண்ட கத்தியம்னு பின்னாடி சொல்லியும் கத்திய பிரயத்தில மூணாவது, அதுல ஸ்ரீ வைகுண்டத்தை பத்தி சொல்லும் போது இதை சொல்லிருக்கேன். பரமயோகி வாங் மனசா அபரிச்சேத்ய ஸ்வரூப சுவாவன்னு ஸ்ரீ வைகுண்டத்தை பத்தி சொல்லிருக்கேன். அதனால இதே விஷயத்த அங்க வைகுண்டத்துல சொல்லிருக்க அப்படின்னால இங்கேயும் வைகுண்டத்தை தான் அப்படி சொன்னார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ தொண்ணூற்று புகழறிய வைகுண்ட நீர்வாசல்னு நமக்கெல்லாம் எதாவது புரியாது, வைகுண்டம் எப்படி இருக்குன்னா ஏதோ சொல்லி சொல்லி கேட்கறோம். அவர்கள்லாம் அந்த வைகுண்டத்துடைய பெருமை தெரிஞ்சா கூட பூர்த்தியாக தெரிஞ்சுக்க முடியாத அளவு அத்தனை வைபவம் உடையது என்பது பரமயோகி வாங் மனசா அபரிச்சேத்ய ஸ்வரூப சுபாவ சுவாபிமத விவித விசித்திர அனந்த. எம்பெருமானுக்கு அபிமதமான பலவிதமான விசித்திரமான அனந்தமான போக்கியம் போகோபகரணம் போகஸ்தானம் எல்லாம் சமிருத்தியா இருக்கு. மூணு விஷயம் எடுத்து சொல்றேன், போக்கியம் போகோபகரணம் போகஸ்தானம் இந்த மூணு சிவைகுண்டத்துல இருக்கான். போக்கியம்னா போக்கிய வஸ்துக்கள் புஷ்பம் முதலானவை, போக உபகரணம்னா அதே அந்த போக்கியத்தை அனுபவிப்பதற்கு நமக்கு தேவையான சரீரம் முதலானவை, திருமேனி முதலானவை. போகஸ்தானம் அப்படின்னா அந்த சீவிகண்ட லோகம் அந்த ஸ்தானமே, இல்ல திருமேனியும் கூட சொல்லலாம். போக்கிய போகோபகரண போகஸ்தான சமிருத்த, இதனாலே சமிருத்தமாக இருக்கு. போக்கியம் அப்படின்னா நல்ல வாசனை ரூபம் ரசம் கந்தம் ஸ்பரிசம் முதலானதெல்லாம், போகோபகரணம் அதை அனுபவிக்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள் இந்த லோகத்துல இந்திரியங்கள், அங்க இந்திரியங்கள் தேவையானா எடுத்துக்கலாம் இல்லாத்தா இல்லை ஏதோ ஒண்ணும். போகஸ்தானம் அப்படின்னா இந்திரியம் சரீரம் முதலானது இருக்குமோ. போகஸ்தானம் அப்படின்னு கேட்டானா பர்வதங்கள் சமுத்திரங்கள் நதி தீரங்கள் இதெல்லாம் அந்தந்த இடத்துல இருந்துட்டானா அதை தான் அனுபவிக்கணும். சீவிகண்ட லோகத்துல உண்மையா பெருமையா நன்னா அனுபவிக்கணும்னா அந்தந்த இடத்துல இருந்து அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான இடங்கள் நிறைய இருக்கணும். இப்படியான ஜீவி தேசங்களை வர்ணிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய உத்தியானங்கள் நதிகள் எல்லாத்தையும் ஆழ்வார்கள் வர்ணிக்கிறாலும், அது மாதிரி சீவைகுண்ட லோகத்தை அனுபவிக்கும் போது அந்தந்த உத்தியானங்கள் அந்தந்த நதிகள் குளங்கள் தோட்டங்கள் மலைகள் எல்லாத்தோடையும் சேர்த்து அனுபவிக்கும். அப்படிப்பட்ட போகஸ்தானங்கள் அனந்தமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ போக்கியம் போகோபகரணம் போகஸ்தானம் இது சமிருத்தமாக இருக்கு. இந்த மூணு எப்படி இருக்குன்னு கேட்டனா, சுவாபிமத விவித விசித்திர அனந்த எல்லாம் பல விதமா இருக்கு, விசித்திரமா இருக்கு. முன்னாடியே திருவாபரணத்துல சொன்ன மாதிரி ஒண்ணு மாதிரி இன்னொன்னு இல்லை, ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு விதமா ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு விதத்துல ஆச்சரியமாக இருந்துருக்கு. அனந்தமாக பல விதமான சன்னிவேசம் அமைப்புல இருந்துருக்கு, அந்த மாதிரி அனந்தமாக இருந்துருக்கு அப்படின்னு அர்த்தம்.
போக்ய போ அனந்தமாக இருக்கக்கூடிய போக்ய போகோபகரண போகஸ்தான போக்யம் போகோபகரம் போகஸ்தான் இந்த மூணு ஒன்றையும் விவித விசித்திர அனந்த அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். விவித விசித்திர அந்த அந்த சீதை குண்ட கத்தியத்தை பார்த்தா தெரியும் அங்கே எப்படியான ஆயிரங்கால் மண்டபங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, அங்கே கிளிகள்லாம் என்னென்ன இருந்துட்டு இருக்கு, தோட்டங்கள்லாம் என்னென்ன இருந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் சரிக்கணும். அங்கே இதுக்கு வியாக்கியானமாக நம்ம அதை தான் வச்சுக்கணும். அப்படி போகஸ்தான சமருத்தா அனந்த ஆச்சரியா அப்படின்னு அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சீவி கொண்ட லோகமானது, நிச்சய நிரவத்தியமாக தோஷமே இல்லாமல் இருக்கக்கூடிய சீவி கொண்ட லோகமானது அனந்த ஆச்சரியமாக அனந்த மகாவிபவ அனந்த பரிமாண அப்படின்னு மூணு போட்டிருக்க நல்ல வைபவங்களோடு கூடியிருக்கு, எந்த குறவும் இல்லாமல் இருக்கு. ஆச்சரியம் அப்படின்னா பரம ஆச்சரியம், அதாவது ஆச்சரியம்னா என்ன அர்த்தம் கேட்டால் எத்தனை தடவை அனுபவிச்சாலும் திருப்பி திருப்பி அதை நம்ம பார்த்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆச்சரியம் அப்படின்னு பெயர். இன்னும் இன்னும் பார்த்து பார்த்து அனுபவிக்கணும் அப்படின்னு, என்ன பொதுவாக பார்த்து ஒரு தடவை பார்த்து இதெல்லாம் எத்தனை தடவை பார்த்தாச்சு அழுத்து போச்சு அப்படின்னா அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் புனப்புனக அனுபவிக்கணுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அனந்த ஆச்சரிய அனந்த பரிமாண பரிமாணம் அளவு கூட எத்தனை சீவிகண்ட லோகத்தில் எந்த முடிவுங்கிறதே கிடையாது. அங்கே சீவிகண்ட லோகத்துக்கு கீழே பிராகிருத லோகம் இருக்கு, மேலே முடிவு இல்லாமல் போயின்னு இருக்கு. அதனால் அனந்த பரிமாண அனந்த மகாவிபவ அப்படின்னு நல்ல பரிமாணங்களும் விபவம் தான் போக்கியத்துவம் முதலானதெல்லாம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய போக்கியத்துவம் முதலானதெல்லாம் இதெல்லாம் இருக்கக்கூடிய நித்திய நிரவத்திய இதெல்லாமும் இந்த பூலோகத்தில் மாதிரி ஏதோ தோஷத்தோடு இருக்குங்கிறதுலாம் கிடையாது, எப்பவுமே எந்த தோஷமும் இல்லாதமாக இருந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் அப்ராகிருதமான தத்துவங்கள், எல்லாம் பஞ்சோபுரிஷன்மயமாக இருக்கக்கூடியவை அப்படின்லாம் சொல்லியிருக்கல். அனந்த ஆச்சரிய அனந்த மகாவிபவ அப்படின்னு சாய்ச்சிருக்க, அது வேற உயர்வு இல்லாதபடி உயர்ந்து இருக்கக்கூடிய வைகுண்டத்தினுடைய நாசனாக இருக்கக்கூடியவர். அடுத்து இந்த லீலா விபூதியை பற்றி சொல்லச்ச சசங்கல்பானுவிதாய் ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி, இங்கே இருக்கிற எல்லாருடைய சுரூபம் ஸ்திதி பிரவருத்தி எல்லாமே எம்பெருமானுடைய சங்கல்பத்தை அணுவிதாயாக இருந்துருக்கு, அவன் சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரியாக இங்கே என்ன இருந்துருக்கு. சீவிகண்ட லோகத்தில் எப்படின்னு கேட்டானா அவருடைய சங்கல்பம் உண்டு இவர்களுடைய சங்கல்பம், நித்திய சூரியனும் சங்கல்பம் பண்ணுறான், அவனும் சங்கல்பம் பண்ணி தான் கைங்கரியம் பண்ணுறான், எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு அதீனமாக இவருடைய சங்கல்பம் இருக்கு. ஆனால் பூத்தில நம்ம சங்கல்பப்படி பாதி பேரையும் நடக்கிறது கிடையாது, எம்பெருமானுடைய சங்கல்பத்தை பற்றி நடந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம், அவ்வளோதான் வேற வழி கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்துருக்கோம். அதனால ஸ்வசங்கல்பானுவிதாயி ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி, நம்முடைய சுரூபம் நம்முடைய ஸ்திதி நம்முடைய பிரவருத்தி செயல்கள் இது எல்லாமே அந்த சங்கல்பத்துக்கு அனுகுணமாக இருக்கு. ஸ்வசேஷதைக ஸ்வபாவ, எம்பெருமானுக்கு சேஷத்துவங்கிறதே ஸ்வபாவம், வேற விதமாக சொல்ல முடியாது. ஏன்னா எம்பெருமானுக்காகவே இருக்கக்கூடியவை இவை. அப்படி இருக்கக்கூடிய பிரகிருதி புருஷ காலாத்மக விவித விசித்திரானந்த, இங்கே இருக்கிறத மூணாக பிரிக்கிறார், பிரகிருதி புருஷா காலஹா. பிரகிருதி அப்படிங்கிறது அதிலேருந்து வந்து அச்சேதன வஸ்துக்கள் எல்லாம், புருஷா அப்படின்னா ஜீவாத்மாக்கள், காலஹான்னு ஒன்று இருக்குது, இது ரெண்டுக்கும் விசேஷமாக இருந்துட்டு இருக்கு. அதனால் பிரகிருதி புருஷ காலாத்மக விவித விசித்திர பல விதமான அனந்த போக்ய போக்திருவர்க்க போகோபகரண போகஸ்தான இங்கே நாளாக பிரிச்சிருக்கார். போக்யம் போக்திருவர்க்கம் போகோபகரணம் போகஸ்தானம், போக்கிய வஸ்துக்கள்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம் பழம் முதலானவை, போக்திரு வர்க்கம் அப்படின்னா அதை அனுபவிக்கக்கூடியவர்கள் ஜீவர்கள், போக உபகரணம் போகஸ்தானம் அப்படின்னு முன்னாடி சொன்ன மாதிரி பல உபகரணங்கள் சரீரேந்திரியங்கள் போகஸ்தானம் அப்படின்னா தோட்டம் முதலானவை எல்லாம் இது எல்லாம் நிறைய இருக்கு. போக்ய போக்திரு வர்க்க போகோபகரண போகஸ்தான ரூப நிகில ஜெகத் உதய விபவ லயலீலா, இப்படி இருக்கக்கூடிய நிகில ஜெகத், இந்த நிகில ஜெகத்திலையும் விவித விசித்திர அனந்த ஆச்சரியங்கிறது எல்லாத்திலையும் சேர்த்துக்கணும். ஏன்னா ஜெகத் சிருஷ்டியே ரொம்ப ஆச்சரியமான ஒரு சிருஷ்டி, இது சாதாரணம் கிடையாது. எப்படின்னா மனுஷர்கள்லேயே எத்தனை பேதம் இருக்கோ இல்லையோ, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லையே, அது மாதிரி மனுஷர்கள எத்தனை பேதம் இருக்கு, அச்சேதன வஸ்துக்குள்ள எத்தனை பேதம் இருக்கு, மிருகங்களுக்குள்ள எத்தனை பேதம் இருக்கு, இத்தனை பேதத்தையும் வச்சு எம்பெருமான் வந்து சிருஷ்டிச்சிருக்கான் அப்படிங்கிறதுனால ஜெகதேதத் மகாச்சரியம் ரூபம் தஸ்ய மகாத்மனஹானு, இந்த ஜெகத்துங்கிறதே பரம ஆச்சரியம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இருக்கக்கூடிய நிகில ஜெகத், இதனுடைய உதய விபவ லயா, இந்த ஜெகத்தினுடைய உதயம் பிறப்பு விபவம் லயம்னா அறிவு, இது எல்லாமே எம்பெருமானுடைய லீலை. நிகில ஜெகத் உதய விபவ லய லீலா, எல்லாத்தையும் செய்யறவன் மாத்தம் இல்லை,
எல்லாத்தையும் வேலையாக செய்யறவன் அப்படின்னு அர்த்தம். அனாயாசமாக செய்யறவன், தன்னுடைய சங்கல்பத்தினாலே மாத்திரமே சகல ஜெகத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு செம்பெருமானுடைய ஒரு தனி பெருமை அப்படின்னு சொல்றார். இல்லாட்டா வேலை இல்லாட்டா ஏன் பண்ணா எதுக்கு பண்ணா ஆயிரத்தி எட்டு கேள்வி வரும். அந்த கேள்விக்கெல்லாம் பரிகாரமாகத்தான் எம்பெருமான் லீலையாக சிருஷ்டி ஸ்திதியை ரக்ஷணங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்போ மறுபடியும் இந்த சூழ்நிலைக்கு பாதிக்கும் நாம பரமயோகி வாங் மனசா பரிச்சேத்திய ஸ்வரூப ஸ்வபாவ ஸ்வாபிமத விவித விசித்ராந்த போக்ய போகோபகரண போகஸ்தான சமர்த்த அனந்தாச்சரிய அனந்த மகாவிபவ அனந்த பரிமாண இத்தி நிரவத்த நேத்துஹே வைகுண்டநாதா ஸ்வசங்கல்பானுவிதாயி ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தி ஸ்வசேஷ தைகஸ்வபாவ பிரகதி புருஷ காலாத்மக விவித விசித்திர அனந்த போக்ய போக்திருவர்க்க போகோபகரண போகஸ்தான ரூப நிக்கில ஜெகத்து போக்கியம் போக்திருவர்க்கம் போகோபகரணம் போகஸ்தானம். இதனால தான் ஜெகத்து ஜெகத்தை இந்த நாளுக்குள்ள முடிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட நிக்கில ஜெகத்து உதய விபவ லய லீலா, இதனுடைய உதயம் விபவம் லயம் இந்த மூனையும் லீலையாக செய்யக்கூடியவன் அப்படின்னு. நிக்கில ஜெகதுதய விபவ லயலீலா, இதற்கு பெரிய விஷயங்கள் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சத்யகாமா சத்யசங்கல்பா பரபிரம்ம பூதா புருஷோத்தமா மகாவிபூதே ஸ்ரீமன் நாராயணா வைகுண்டநாதா அபாரகாருண்ய சௌசீல்ய வாத்சல்ய உதார ஐஸ்வர்ய சௌந்தர்ய மகோததே அனாலோசித விசேஷா சேஷலோகசரண்யா பிரணதார்த்திஹரா ஆஸ்வித வாத்சல்யேக ஜலதே அனவரத விதித்த நிகில பூதஜாத யாதாத்மியா சத்யசங்கல்ப சகலேதர விலக்ஷணா அர்த்திகல்பக ஆபத்சக ஸ்ரீமன் நாராயண அசரண்ய சரண்ய அனன்ய சரணஸ்தாதார விந்த யுகணம் சரணம் பிரபத்யே என்பதாக இந்த ஜெயமந்திரத்தினுடைய சாரமாக சரணாகதியை இங்கே எம்பெருமானார் சாதிக்கிறார். இதுல வந்து உபய விபூதி நாசன் அப்படிங்கிற வரைக்கும் நாம பார்த்துக்கோம். மேல இருக்கக்கூடிய சில சூர்ணிகைகளுடைய அர்த்தங்களை எல்லாம் நாம வந்து அடுத்த பாடத்துல அடுத்த காலக்ஷேபத்துல நாம பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.